பற்றாக்குறையை சமாளிக்க விவசாயிகளுக்கான சூப்பர் திட்டம். திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா தாளடி சாகுபடி சுமார் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல மும்முரமா நடந்துட்டு இருக்கு. குறிப்பா நெல் சாகுபடிக்கு இடுபொருள் செலவு விவசாயிகளுக்கு பெரும் சுமையா இருக்கிறதா விவசாயிகள் கவலைப்பட்டுட்டு இருக்கும் நிலையில மத்திய அரசு விவசாயிகளுக்கு உரிய நேரத்துல தட்டுப்பாடின்றி உரம் தெளிப்பதற்கு ஏதுவா நானோ யூரியா அப்படிங்கிற இடுபொருளை அறிமுகப்படுத்தி இருக்கு. விவசாயிகளுக்கு வந்து நெல் உளுந்து கடலைலாம் வந்து மானியத்தை கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நெல் வந்து டைரக்ட் மெட்டீரியல் நாங்க கொடுக்குறோம். இது வந்து நெல் உரம் உயிர் உரம் அப்புறம் நேன வேற ஸ்ப்ரேயிங் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீயா. அப்புறம் ஒரு ஃபார்மர் வந்து 1 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிளாக சொல்லியிருக்காங்க. இது நம்ம அடிச்சு கொடுக்கறதுனால இவங்களுக்கு வந்து அடிக்கிற காஸ்ட்டு வந்து எல்லாமே பெரிய இதாகுது, ரிடக்ஷன் ஆகுது. அடிக்கிற ஸ்ப்ரேயிங் காஸ்ட்டு மருந்து லிக்விட் காஸ்ட்டு எல்லாமே ரிடக்ஷன் ஆகுது. அழகர்ராஜ் விவசாயி திருவாரூர். இப்போ டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா தாளடி பயிர்கள் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தாளடி பயிர் வந்து சம்பா எல்லாம் கதிர் வந்துருச்சு. தாளடி பயிர் வந்திங்கன்னா எல்லாம் இப்போ யூரியா அடிக்கிற பருவமாக இருக்குது. யூரியா தட்டுப்பாடு கடுமையாக இருந்ததுனால அரசாங்கத்திட்ட வந்து நீங்கள் நானோ யூரியா வந்து ட்ரோன் மூலம் அடித்து கொடுத்தா வசதியாக இருக்கும்னு கோரிக்கை வச்சோம். அந்த வகையில் பாருங்கன்னா இப்போ தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூருக்கு கீழே வர்ற கேவிகே மூலியமாக, நீடாமங்கலம் கேவிகே மூலியமாக இந்த பகுதியில் வந்து ட்ரோனில் நானோ யூரியா தெளிக்கிறாங்க. இதில் என்ன எங்களுக்கு பயன்பாடுன்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக இப்போ ஆள் பற்றாக்குறை கடுமையாக இருக்குது இந்த திருவாரூர் பகுதியில். அதை நாங்கள் யூரியா வாங்கி வச்சாலும் அடிக்கிறதுக்கு 300-400 ரூபா ஒரு மூட்டை யூரியா 300 ரூபாய்க்கு வாங்குறோன்னா அடிக்கிறதுக்கு 400 ரூபா போல் லேபர் கேட்குறாங்க. இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 ஏக்கருக்குள்ளே உள்ள சிறு குறு விவசாயிக்கு அடித்து கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ட்ரோனில் 1 ரூபா கூட கொடுக்க வேணாம் அந்த கேவிகே மூலம் அடிக்கிறதுல. அவங்க ஃப்ரீ முழுவதுமாக மானியமாகவே அடித்து கொடுக்குறாங்க 100% மானியத்தில். அந்த நானோ யூரியாவும் ஃப்ரீ, அடிக்கிற காஸ்ட்டும் ஃப்ரீ. வெள்ளை ட்ரோனுக்கு மட்டும் 1 ஏக்கருக்கு அடிக்கிறதுக்கு 500 ரூபா வாங்குறாங்க. யூரியா கிட்டத்தட்ட நீங்கள் நானோ யூரியா வாங்கினீங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே யூரியா வாங்கணும், 650 ரூபா ஏக்கருக்கு செலவாகும். இதை மத்திய அரசில் கருத்தில் எடுத்துக்கிட்டு நானோ யூரியாவை முழுமையாக விவசாய பயன்பாட்டு கொண்டாடணுங்கிற நோக்கத்தில் இதை கேவிகே மூலம் செயல்படுத்துகிறாங்க. இது விவசாயிக்கு மிகுந்த பயன்பாடாக இருக்குது.